guys, welcome to this video. Future la road la car thana pogo appdi sonna ottukvingla adu mattillama neenga andha car la yeri ukkaange enga pono abingiradha enter panna podu veetla irundhu car thana kalambi neenga enter panna place la ungala drop pannittu automatically aduve poi car parking la park aagum andha alavukku capacity irukkakoodiya car da tesla. இந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கக்கூடிய டெஸ்லா பத்தின சில ஃபேக்ட்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். சம்பந்தமே கிடையாது. இவங்க ரெண்டு பேரோட ஐடியாஸ் அவங்க டெவலப் பண்ற விதம் இதெல்லாம் இலான் மஸ்க்கு ரொம்ப பிடிச்சு டெஸ்லா கம்பெனில ஒரு மெம்பரா ஜாயின் பண்றாங்க. 2003 to 2008 வரை ரொம்பவே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. அவங்க ஐடியாஸ் வச்சு எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாம் நல்லபடியா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 2008 யாரும் எதிர்பார்க்காத விதமா அமெரிக்கால ஒரு பெரிய எக்கனாமிக் கிராஷ் ஒண்ணு நடக்குது. அதனால பொருளாதார ரீதியா எல்லாரும் பெரிதளவுல பாதிப்படைறாங்க. இன்க்ளூடிங் மார்டின் அண்ட் மார்க் அவங்க ரெண்டு பேரோட பர்சனல் லைஃப்லயுமே ஒரு பெரிய லாஸ் ஏற்படுது. அதனால வேற வழி இல்லாம டெஸ்லா கம்பெனியை விட்டு அவங்க வெளியே போக வேண்டிய சிச்சுவேஷனும் வருது. இலான் மஸ்க் வந்து டெஸ்லா கம்பெனிய தனியா டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க ஃபுல்லா. அவங்களும் பாத்தீங்கன்னா பர்சனலா ரொம்ப லாஸ்ல இருக்கனால அப்போன்னு இல்ல இப்பயுமே த பிக்கெஸ்ட் கம்பெனியான ஆப்பிள் கம்பெனி கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு நாங்க குடுக்கறதா இருக்கோம், எலக்ட்ரிக் கார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் இருக்கோம், அதுக்கு வந்து நீங்க ஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் கம்பெனி கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறாங்க. அப்போ ஆப்பிளோட சிஇஓ வெளியே போகணும் ஐயோ ராஸ்கல்களா அப்படிங்கிற மாதிரி இலான் மஸ்க் கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணாம இன்சல்ட் பண்ணி வெளியே அனுப்பிடுறாங்க. ஆனா ஒண்ணு இப்ப நினைச்சா கூட ஆப்பிள் கம்பெனியால டெஸ்லா கம்பெனிய விலைக்கு வாங்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாள்லயே இந்த டெஸ்லா கம்பெனி ஆப்பிள் கம்பெனியை விட ஒரு பெரிய கம்பெனியா டெவலப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, அப்படி என்ன இந்த டெஸ்லா கார்ல இருக்கு இந்த அளவுக்கு ஹைப் ஆறதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரியே இந்த டெஸ்லா காருங்கிறது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள நம்ம எதிர்பார்க்கவே தேவையில்லை. நம்ம கார்ல ஏறி எங்க போகணும் அப்படிங்கறத ப்ரோக்ராம் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்மள சேஃபா அந்த இடத்துல போய் டிராப் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா, நார்மல் காரோட கம்பேர் பண்ணும்போது டெஸ்லா வந்து ரொம்ப ஸ்பேசியஸா கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நார்மல் கார் வந்து மோட்டார்ஸ் மெஷின்ஸ் இதெல்லாம் வச்சு செஞ்சிருப்பாங்க, பட் டெஸ்லா அப்படி எதுவுமே கிடையாது, ஃபுல் எலக்ட்ரிக் பேட்டரிஸ் தான். சோ அதனால ஸ்பேஸும் நமக்கு நல்லா ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கா கனடா இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தா டெஸ்லா வந்து அதிக அளவு பீப்புள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி அங்கங்க பெட்ரோல் பங்க்ஸ் இதெல்லாம் இருக்குதோ, அந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் அங்கங்க டெஸ்லா காரோட பேட்டரிஸ் சார்ஜ் பண்றதுக்கான ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களாம். ரோட்ல போயிட்டு இருக்கும் போது பேட்டரி குறையுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்டேஷனுக்கு போய் ஃப்ரீயாவே பேட்டரிய சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒருக்கா நம்ம டெஸ்லாக்கு இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டா போதும், அதுக்கான ஃபியூயலுக்கு எக்ஸ்பென்ஸே தேவைப்படாது. இப்ப எல்லாம் பெட்ரோல் டீசலோட விலை உச்சத்தை தொட்டுட்டு இருக்குது. ஆனா அந்த டெஸ்லா கார்ஸ் வந்துச்சுன்னா அந்த பெட்ரோல் டீசல்ங்கற ஒண்ணு தேவையே கிடையாது, எலக்ட்ரிக் பேட்டரிஸ் இருந்தா போதும், அந்த பேட்டரி குறையும் போது நம்ம அதை ஃப்ரீயாவே சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் விட ஸ்பெஷல் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மல் கார்ஸ்ல எல்லாம் எப்படி பின்னாடி வந்து ட்ரங்க் கொடுத்துருப்பாங்க, நம்ம லக்கேஜ் திங்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் இந்த டெஸ்லா கார்ல பின்னாடி மட்டும் இல்லாம காருக்கு முன்னாடியுமே அந்த நம்ம லக்கேஜ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாமா, பேனட்லயும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நார்மல் கார்ஸ்ல முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த மோட்டார்ஸ் மெஷின்ஸ் இதெல்லாம் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. கார் ஏதாச்சும் ரிப்பேர் அப்படின்னா அந்த மெக்கானிக்ஸ் தான் அதை திறந்து பார்ப்பாங்க, நம்ம அந்த சைடே போயிருக்க மாட்டோம். பட் டெஸ்லா கார்ல அந்த மிஷின் மோட்டார்ஸ் இதுக்கெல்லாம் வேலையே கிடையாதுங்கிறனால அந்த ஸ்பேஸும் ஃப்ரீயா இருக்கு, அந்த திங்ஸ் லக்கேஜ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன
பாத்தீங்கன்னா நார்மல் காஸ்ட்ல எல்லாம் முன்னாடி டேஷ்போர்ட்ல அந்த குட்டி குட்டி நாப்ஸ், ஏசி, வென்டிலேஷன், அப்புறம் அந்த எஃப்எம் ரேடியோ கண்ட்ரோல் பண்றது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. பட் டெஸ்லால அது எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 17 inch ஒரு ஸ்கிரீன் மட்டும் இருக்கும், அதுவும் டச் ஸ்கிரீன். அந்த டச் யூஸ் பண்ணியே நம்ம ஏசியோ இன்டீரியர் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணணும், கார்க்குள்ள எதுவும் கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கெல்லாம் அந்த ஒரு ஸ்கிரீனை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? கேட்கவே நல்லா இருக்கே, ஆனா இந்த டெஸ்லா கார் எங்கேயுமே பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ் பாத்திருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா டெஸ்லா கார் இன்னும் இந்தியால லான்ச்சே ஆகல. ஏன் இந்தியாக்கு என்ன, ஏன் டெஸ்லா கார் இந்தியாவுக்கு வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, த மெயின் ரீசன் இஸ் இம்போர்ட் டியூட்டி. இம்போர்ட் டியூட்டி அப்படின்னா, நம்ம ஃபாரின் கண்ட்ரில இருந்து ஒரு பொருளை நம்ம கண்ட்ரிக்கு இம்போர்ட் பண்ணும் போது கவர்மெண்ட் நமக்கு போடுற டாக்ஸ் தான் இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப புரியுற மாதிரி சொல்லணும்னா, அமெரிக்கால ஒரு டெஸ்லா கார் 2 crore அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த காரை நீங்க இந்தியாக்கு இம்போர்ட் பண்ணணும்னா அந்த காரோட ரேட் மொத்தம் 4 crore. டபுள் தி அமௌண்டா இருக்கிறனாலயே டெஸ்லா இன்னும் இந்தியாவுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மொத்தம் டெஸ்லால பாத்தீங்கன்னா 4 models இருக்குது. டெஸ்லா எஸ், டெஸ்லா எக்ஸ், டெஸ்லா ஒய் அண்ட் டெஸ்லா மாடல் 3. இந்த லாஸ்ட் சொன்ன இந்த டெஸ்லா மாடல் 3 தான் தி வேர்ல்ட்ஸ் சேஃபஸ்ட் கார் அப்படிங்கிற ஒரு பேருமே வாங்கியிருக்கு. எவ்வளவு பெரிய பாம் பிளாஸ்டா இருந்தாலும் சரி, கண்ணை வச்சு சுட்டாலும் சரி, அந்த டெஸ்லா மாடல் 3 காருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சரி, நம்ம தலைவர் இலான் மஸ்க்கு இந்த டெஸ்லா மட்டும் தான் பிசினஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் கிடையாது. இன்னும் அட்வான்ஸா போய் ஸ்பேஸ் எக்ஸ், அப்புறம் மெயினா நியூரோ லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகி நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஸ்பேஸ் எக்ஸ்னா நான் மக்களை எப்படியாச்சும் மார்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கு கூட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு இலான் மஸ்க். கண்டிப்பா அது 2024 லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்க, என் ஸ்கிரீன்ல கொடுக்கறேன். அண்ட் நியூரோ லிங்க் அப்படின்னா, இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம பிரெயின்ல என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம போன் அப்படியே செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி தான் நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல போடுறேன், கண்டிப்பா பாருங்க. ஓகே, டெஸ்லா கார் பத்தியும் டெக்னாலஜி எவ்வளவு அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சொல்ல போனா டெஸ்லா இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கார் அண்ட் மை ட்ரீம் கார்னு கூட சொல்லலாம். சோ எப்போ அது இந்தியாவுக்கு வரும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஒப்பீனியன் என்னங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பை பை.